தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த தடவை 180 தொகுதி திமுக போட்டியிட முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக அதற்கேற்ப கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கி வருகிறது. இதுவரை 5 கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கும் தலா 6 இடங்களை திமுக ஒதுக்கியுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கமலஹாசன் கட்சியிலிருந்து காங்கிரஸுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்குமா அல்லது வெளியேறுமா என்ற பரபரப்பு உருவானது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண முக ஸ்டாலின் முடிவு செய்தார். காங்கிரஸ் தலைவர்களுக்கு உடனடியாக அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று நேற்றிரவு 11 மணியளவில் தமிழக காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ், காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி, சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் KR ராமசாமி ஆகியோர் முக ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றனர். அங்கு அவர்கள் முக ஸ்டாலினுடன் சுமார் 40 மேல் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது முக ஸ்டாலின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்தும் திமுக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய முக்கியத்துவம் குறித்தும் விளக்கமாக எடுத்து வந்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் முக ஸ்டாலின் தொலைபேசியில் பேசினார். சுமார் 20 நிமிடங்கள் அவர்கள் இருவரும் தொகுதி பங்கீடு குறித்து விவாதித்தனர். அப்போது திமுக காங்கிரஸ் இடைய தொகுதி உடன்பாடு உறுதி செய்யப்பட்டது. இன்று காலை அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம் என்று இரு கட்சிகளும் தீர்மானித்தன. இந்த தகவல்களை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உறுதிப்படுத்தினார். அதன்படி இன்று காலை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணா அறிவாளருக்கு சென்றனர். அங்கு திமுகவுடன் காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஒப்பந்தத்தில் திமுக தலைவர் முக ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரியும் கையெழுத்திட்டனர். காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 25 கன்னியாகுமரி பாராளுமன்ற இடத்திற்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் திமுக ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த சில தினங்களாக நிலையிட்டு திமுக காங்கிரஸ் சலசலப்பு முடிவுக்கு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழும் அன்சாரின் மனிதநேய ஜனநாயக கட்சி, கொங்கு மக்கள் கொங்கு நாடு மக்கள் கட்சி, தமிழக வாழ்வு கட்சி, கருணாசி குழுத்தோர் குடிப்படை ஆகிய கட்சிகளுக்கு இதுவரை தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகளும் திமுக கொடுக்க தயாராக ஆனால் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூடுதலாக ஒரு தொகுதி கேட்பதால் இருபடி நீடித்தது. இந்நிலையில் கருணாஸ் அபிமன் சாரி, வேல்முருகன், ஈஸ்வரன் ஆகியோருக்கு தலா ஒரு இடம் கொடுக்கப்பட்ட எதிர்பார்க்க